நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்களுக்கு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்று அதன் தயாரிப்பு நிறுவனமான அஸ்ட்ராஜெனிகா ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவலை வெளியிட்டிருந்தது. இதனால் மக்கள் பலரும் அச்சத்துடன் இருந்து வருகிறார்கள். இந்நிலையில் கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டவர்கள் பயத்துடனே வாழ வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. கோவிஷீல்டு தடுப்பூசியால் தமிழ்நாட்டில் யாருக்கும் எந்த பின்விளைவும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை என்று அமைச்சர் திரு சுப்பிரமணியன் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கோவிஷீல்டு தடுப்பூசி செலுத்தி கொண்டவர்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படலாம் என்று அதனை தயாரித்த நிறுவனம் ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய தகவல் ஒன்றை வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு தடுப்பூசியுமே அதை எடுத்துக்கொண்ட அந்த 6 வாரங்களுக்குள்ளார தான் பக்க விளைவுகள் இருக்கும், அதற்கு மேலே வந்து பக்க விளைவுகள் பெரிதும் பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கோவிஷீல்டு தடுப்பூசி எடுத்துக்கிட்டு பல வருடங்கள் கடந்துருச்சு, அதனால் நம்ம கோவிஷீல்டு தடுப்பூசி போட்டுக்கொண்டவர்கள் பயப்பட தேவையில்லை என்று நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.